இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நீங்க நம்பி கலந்தாலோ சிக்கிற மனிதன் யாராவது இருக்காங்களா? ரொம்ப இல்லை, லதா வந்து இப்போ 31 ஆண்டுகள் இப்போதான் அனிவர்சரி கொண்டாடும் February 1st அன்னைக்கு 31 முடிஞ்சது. பல இடங்களில் வந்து என்ன ஆலோசனைன்னு கூட இல்லை, இது பண்ண போகிறேன் சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறது. அவங்க எதுவும்னா அவங்களே தெரிஞ்சிடும் என்ன சொல்கிறது என்ன சொல்ல வேண்டாம். ஓரளவுக்கு அது ஒரு சவுண்டிங் போர்டாக கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்கும். மற்றபடி நண்பர்கள் எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி அந்த நிறுவனம் அப்படின்னு ஆரம்பித்து வர்றப்பையோ கூட அவங்க கொடுத்த ஃபண்டு தான் அதிகமாக எடுத்து பண்ணோம். அவங்களுக்கும் அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்தோம். நாங்கள் வந்து என் கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் இதில் வந்து எனக்கு மிக முக்கியமாக ஆலோசனைகள் இருக்கிறாங்க. இப்போது பிஎஸ்சி டெக்கில் எங்கூட டைரக்டராகவே வந்தவங்க இருக்கிறாங்க, மோகன்குமார், விவேகானந்தன், பலரும் அந்த மாதிரி வந்து ராஜதுரை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்த நண்பர்களாக வாழ்க்கை முழுக்க கூட ட்ராவல் பண்ணி வர்றவங்களாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸலாரில் மகேஷ் பாபு அந்த மாதிரி வந்து பலர் வந்து இப்போவும் கூட ரொம்ப ஆழமாக உறுதுணையாக இருக்கிறாங்க. ஏன்னா வாழ்க்கையில், குறிப்பாக அரசியல் வாழ்க்கையில், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப சாதாரணம். மிகப்பெரிய உயரத்துக்கும் பார்த்துருக்குறேன், இந்த இடத்துல மிக கீழ்நிலையிலும் வந்திருக்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும் அரசியலில். ஸோ அந்த நேரங்களில் வந்து இந்த மாதிரி ஆதரவுக்கரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் பிஸ்னஸை விட அரசியலில் வந்து அது தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய அரசியல் பாதைன்றது 2009 எம்பி எலெக்ஷனுக்கு நின்னதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை. உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய சாதனைகள் இதில் இருந்திருக்கு. சில நேரங்களில் பல இழப்புகளையும் சந்திச்சிருக்கேன். அந்த நேரங்களில் அந்த மாதிரி நண்பர்களுடைய ஒய்ஃபுடைய அந்த ஆதரவுக்கரம்ன்றது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு எனக்கு. பல நேரங்களில் தனிமை, லாங் வாக்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறது, அது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்தாக இருந்திருக்கு. ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் ஆர் வாட் எவர் யூ கால், அது வந்து கொஞ்சம் எங்கனாலும் நடப்பேன். முன்னால் ஈவன் ஜம்ஷெட்பூர்லேயே கூட பல நேரங்களில் அது அவ்வளோ எளிதான காலகட்டமாக இருக்குல்ல. அங்கே கூட அப்போல்லாம் வந்து நடந்துக்கிட்டு பாடிக்கிட்டே நடந்துருப்போம். அங்கே நிறைய பார்க் இருக்கும் ஜம்ஷெட்பூரில் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்குகளுடைய நகரம் தான் அங்கே வந்து. அது ஒரு தனிமை, நடை மற்றும் பாடல், இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ அது அவ்வளோ எளிதாக இல்லை இங்கே வந்து. பட் இப்பயும் கூட தொகுதிக்கு போனால் ஆவடியில் வந்து இப்போ ஒரு நல்ல பருத்திப்பட்டு பார்க் உருவாக்கியிருக்கோம். அது 3 கிலோமீட்டர் நடக்கலாம். நீங்கள் வந்து 3 கிலோமீட்டர் வாக்கிங் வந்து அதில் போட்டு இது பண்ணியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் நான் நல்ல பண்ண விஷயங்களை பெரிய விஷயம் நினைக்கிறது 22 பார்க் அங்கே உருவாக்கியிருக்கோம். எல்லாத்துலேயுமே வந்து நல்லா வாக்கிங் போகலாம். அந்த ஒரு உருமாற்றம் வந்து ஆவடியில் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜம்ஷெட்பூர்லேயும் போய் தமிழ் பாட்டு தான் பாடுவீங்களா இல்லை ஹிந்தி பாட்டா? இல்லை ஹிந்தி எனக்கு ஓரளவு நல்லா தெரியும். பட் பெங்காலி தான் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு. ஏன்னா அங்கே தான் முதல்ல இருந்தேன், கல்கட்டாவில். ஜம்ஷெட்பூர் கூட ஓரளவு பெங்காலிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஊர். அதனால் பெங்காலி அளவுக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது. பட் ஹிந்தியும் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்குவேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே கூட ஹிந்தி வளர்ச்சி அமைச்சர் நமக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் ஓரளவுக்கு இப்போ வேண்டாம். நீ வேறு ஏற்கனவே வந்து இந்த முத்திரையை குத்தி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இதையும் வேறு பாடிட்டோன்னா அது புரட்சித்தலைவி அம்மா பாடுறப்ப அதை யாரும் வந்து ஹிந்தி வளர்ச்சின்னு சொல்ல மாட்டாங்க. யாருக்கு அந்த துணிச்சல் கிடையாது. அம்மா ஆஜாசனம் பாடினாங்க, உங்களுக்கு தெரியும் ஆஜாசனம் பாட்டு. ஏன்னா அம்மாவுக்கு 8 மொழிகள் தெரியும். அதனால் யாரும் வந்து அதை இது குத்தம் சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஹிந்தி பாட்டு பாடினேன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க வேற அம்மா அவர்களோட உங்களுடைய அனுபவங்கள், நீங்க முதல்ல சந்தித்த அனுபவம்? முதல்ல அவங்களை நான் சந்திச்சது வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால. அப்போ வந்து மாஃபா நடத்திட்டு இருந்தேன், நிறைய சுய உதவி குழுக்கள் நடத்திட்டு இருந்தோம். மாஃபா ஃபவுண்டேஷன் மூலமா தமிழ்நாட்டில் 2வது அதிக சுய உதவி குழுக்கள் உருவாக்குறது எங்க சொந்தமா எஜுகேஷன் ட்ரஸ்ட் தான். அப்போ வந்து அம்மா வந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க 2001-2002 அந்த பீரியட். அவங்க வந்து அந்த பீரியட்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க. அதுல வந்து 3 பேர் பிரைவேட் செக்டர்ல, 3 அதிகாரிகள் போட்டிருந்தாங்க. ஞானதேசியம் தலைமையில் அதிகாரிகள் 3 பேர் பிரைவேட் செக்டர்ல இருந்து 3 பேர் நாங்கள் வந்திருந்தோம். சந்தானம் செங்குபேனுடைய ஹெட்டு நானூத்துல இருந்தேன். அப்ப தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ன்றதுக்கு ஒரு பிரசன்டேஷன் அம்மாவுக்கு முன்னால கொடுத்தோம். அப்பதான் முதல்ல நான் அம்மாவை பார்த்தது. ஆனா 1 மணி நேரம் எனக்கு உங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. அப்ப வந்து தமிழ்நாடுக்கே ஒரு பிராண்ட் பஞ்ச் லைன் உருவாக்கணும், தமிழ்நாடு த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கேரளா வந்து
காட்ஸ் ஓன் கண்ட்ரியில் போட்டிருந்தப்போ நமக்கு ஒரு பஞ்ச் லைன் உருவாக்கணும், அதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி. தமிழ்நாடு வந்து முதலிடத்துல எல்லாத்துலேயும் முதலிடத்துல வர்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குற துணிச்சல் அடைக்கின்றது. அது யங் ஏஜில் போய் அம்மா முன்னால் அதை ப்ரெசென்ட் பண்ணுது. அவங்கள நான் சந்தித்த முதல் அனுபவம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு ஒரு 2 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தமிழ்நாடு விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் டைரக்டராக போஸ்டிங் கொடுத்தாங்க. அப்போ நான் அரசியலில் கிடையாது. அப்போ அந்த அமைப்பு உருவான காலகட்டத்தில் அந்த இதில் டைரக்டராக இருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. மகளிர் திட்டம் 1, 2, 3 இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ண காலத்தில் நான் பொறுப்பில் இருந்தேன். அந்த அனுபவம் அம்மா கூட இருந்தது. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து நான் விருதுநகர் தேர்தலில் தேமுதிகால நல்ல ஓட்டு வாங்கினப்போ அவங்க பர்சனலாக வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க அந்த டைத்தில் வந்து. அப்போ நான் தேமுதிகால இருந்தேன். அது நடந்து கொஞ்ச நாளில் தேமுதிக அலையன்ஸ் வச்சது. ஸோ 2011 எம்பி எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று விருதுநகரில் ஜெயிச்சு வந்து முதல் பேச்சு நான் பேசுனது கன்னி பேச்சில் ரொம்ப பவர்ஃபுல்லான அனுபவம். அது நார்மலாக இருந்துச்சு, கவுண்டர் பண்ணவே மாட்டாங்க. கன்னி பேச்சில் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கரெக்டாக 40 நிமிஷம் பேசினேன். அதில் வந்து அம்மா ஒவ்வொரு வார்த்தையும் ரசித்து கேட்டாங்க. நான் எழுதுன நான் பேசின ஒன்றுமே வந்து நோட் பண்ணாங்க. ஆனா அடுத்த ஒரு வாரத்துல எனக்கு மறுபடியும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு கேப்டன் வந்து. அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேசினது அந்த 2011 அசம்பிளியில நான் தான் பேசுறேன். அப்போ வந்து எதிர்கட்சி, நாங்கதான் எதிர்கட்சி, அதனால எதிர்கட்சி சார்பில் முதல்ல பேசுறது அந்த பட்ஜெட் உரை. அது இன்னும் கூட நான் மறக்க முடியாத உரை. நான் அதுல சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மா குறிப்பிடுத்து அதுல நோட் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைட்டன் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த டைட்டன்ல வந்து நம்ம போட்டுக்கிற பணத்தை நீங்க வந்து இன்னைக்கு அதை வித்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 கோடி கிடைக்கும். அந்த 8,500 கோடி வச்சு வெஞ்சர் கேபிட்டல் உருவாக்கணும். இதை வந்து பல புரியாத விஷயங்களை அவனுக்கு பேக் பண்ணி வேக வேகமா ஒரு 40 நிமிஷத்துல ஒரு 400 கருத்துக்களை பேக் பண்ணி ஒரு பட்ஜெட் ஸ்பீச் கொடுத்தது. அதுக்கு அடுத்த ஒரு வாரத்துல மறுபடியும் அதே மாதிரி பேசின உடனே அம்மாக்கு அவன் கவுண்டர் பண்ணாங்க எழுந்து. ஏன்னா ரொம்ப கான்ட்ரவர்சியலான சில விஷயங்கள்லாம் பேசுறேன் நினைக்கிறேன். 200 கோடி அப்பதான் வந்து அவங்க அந்த திருப்பூர் சாயப்பட்டுற பிரச்சனைக்காக 200 கோடி லோனா கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இது பெரிய தவறுமா நீங்க செய்யறது மாதிரி வந்து லோனா கொடுக்காதீங்க, அந்த நிறுவனங்கள் 8 நிறுவனங்களுக்கு ஷேரா கொடுக்கணும். அம்மா இருந்துச்சு, இப்படி என்ன சொல்றாருமே புரியல அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இன்டர்வென்ஷன் அதுதான். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆரம்பிச்சேன். மறுபடியும் ஒரு கவுண்டர், 6 முறை அம்மா கவுண்டர் பண்ணாங்க அந்த இதுல. 6 முறை சொன்னதை கவுண்டர் பண்ணி அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் அந்த பேச்சை வச்சு ஒரு அறிக்கை விட்டாங்க. அம்மா வந்து என்னோட பேரை கோட் பண்ணி ஒரு சொன்னது, அது குறிப்பா இந்த விஷன் டாக்குமெண்ட் 2021 இத்தனை வளர்ச்சி விகிதம் வந்து இவ்வளவு இருந்தாதான் இது சாத்தியப்படும் சொல்றாரு, அது ஏன் அவருடைய புரிதல் தவறுன்னு சொல்லிட்டு என் பேரையும் கலைஞர் பேரையும் சேர்த்து இவர்கள் இருவருடைய கேள்விக்கு பதில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என் பேர் முதல் போட்டாரு, கலைஞர் பேர் போட்டு இவர்களுடைய கேள்விக்கு பதில் அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. வாழ்க்கையில மறக்கவே முடியாத நாள் அது. அன்னைக்கு நைட் முழுக்க ஒர்க் பண்ணி ஒரு பெரிய டாக்குமெண்ட், காலையில அசம்பிளி மறுபடியும் கூட்டின உடனே அவளை பெரிய டாக்குமெண்ட கொண்டு போய் கொடுத்தேன். அப்பறம் எனக்கு வேணா ஆரம்பிச்சு நீங்க கட்சியில என்னடா கொண்டு கொடுக்குறாரு கேப்டன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆடியே வந்து இதை போய் கொடுக்குறீங்க. அது நம்ம தலைவர் மூலமால கொடுக்கணும், அது கரெக்ட் தான். அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப கரெக்ட் தான். ஆனா அந்த அந்த வேதம் கொண்டு கொடுத்து எப்ப நான் வந்து சட்டமன்றத்தில் பேசினாலும், அடுத்து நீர்வள நிலவள ஆதார திட்டத்தை பத்தி பேசினேன், எப்பனாலும் அம்மா எங்க வெளியே இருந்தாலும் வந்துருவாங்க. வந்து உட்கார்ந்து நல்லா தெரியும் அவங்க கவனிக்கிறாங்கன்னு. ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்பீச் வந்து அடுத்த ரிவ்யூல அவங்க யாராவது ஒரு அமைச்சத்தை கேட்டு இது என்ன ஆச்சு, இது ஏன் பண்ணீங்க அப்படின்னு எடுப்பாங்க ஒவ்வொரு இதையும். அப்ப எதிர்கட்சி தான் பேசக்கூட விட மாட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து நான் எது பேசினா பேசிடுவேன். அதுல வந்து அம்மாவுக்கு அம்மாவுக்கு பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். சபாநாயகர் ஜெயக்குமார் உட்பட, அதுக்கப்புறம் வந்து அண்ணன் உட்பட டக்குன்னு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. அது வாழ்க்கையில அந்த 2 ஆண்டுகள் ரொம்ப முக்கியமான அனுபவம் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அம்மாவை நான் பார்த்து சேர்ந்தது, சேரல கட்சியில. அந்த நேரத்துல தொகுதி பிரச்சனைக்காக அம்மாவை சந்தித்த அந்த நாள் ஜூன் 12, 2013 அந்த ஒரு நிமிஷம்னு சொல்லி போய் பார்த்தது. 12 நிமிஷங்கள் எக்ஸ்டெண்ட் ஆனது அந்த டைம் வந்து.
வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த நாள் அது. அம்மா பார்த்து கேட்ட விஷயங்கள், அவங்க சொன்ன கருத்துக்கள், நம்மளை பத்தி இவ்வளவு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க, பெரிய போல்டரே வச்சிருப்பாங்க அந்த டைம்ல வந்து, அதுல கிரகிச்சிருப்பாங்க, ஆழமா கிரகிச்சிருப்பாங்க. ஒய்ஃப் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்கறதுல இருந்து, நீங்க மதம் மாறல இல்ல அப்படின்னு கேட்கற கேள்வியில இருந்து, சோ ஏதோ பயங்கரமான ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியும். அதோட அந்த மாதிரி பேசினது. அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃப பாக்கணும்னு சொன்னது, எங்க 25th அனிவர்சரி இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கு. அம்மா பார்க்க போனது, அம்மா அதுல தேங்க்ஃபுல்லி அதை யாரும் கேப்சர் பண்ணிருக்காங்க, அது இப்ப வீடியோ இருந்தது சோசியல் மீடியாவில் ஓடிட்டு இருக்கு. அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் மீடியா வச்சு அவங்க பேசினது. அதுக்கப்புறம் வாங்க வாங்க உட்காருங்க சொல்லி ஒய்ஃப் வந்து ஏதோ சொன்னா, அம்மா ஐ ஆல்வேஸ் அட்மயர் த வே யூ என்ன படிச்சான்றதுல இருந்து, நாக்பூர்ல படிச்ச காலகட்டத்துல இருந்து, எப்படி நீங்க பாத்தீங்க, எங்க பாத்தீங்க, எப்படி பாத்தீங்கல இருந்து ஒரு ரியல் லாங் லாஸ்ட் சிஸ்டர் மாதிரி அன்னைக்கு பேசினாங்க. அன்னைக்குல இருந்து அதுக்கு அடுத்து நான் அதிகாரபூர்வமற்ற ஸ்போக்ஸ் பர்சன் ஆனேன். ஏடிஎம்கேல முதல் ஸ்போக்ஸ் பர்சன் நான் தான். ஓகே, அது அப்ப நான் ஏடிஎம்கே கிடையாது, கட்சி ரீதியா தேமுதிக தான். பட் எல்லா மீடியாவுக்கும் போக வச்சாங்க. ஒவ்வொரு மீடியாலையும் பேசினத அவங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் அந்த கட்டத்துல. அப்புறம் டெய்லி அசம்பிளி போனா முன்னால போய் நின்றுவோம், எல்லாம் நின்று கும்பிடணும். அம்மா பார்த்து கும்பிடுறப்ப நான் நின்னா என் பக்கத்துல வந்து ஒரு 4 MLAக்கள் வந்து நின்றுவாங்க, ஏன்னா அம்மா கார் நிற்கும்னு தெரியும். அம்மா கார் நிறுத்தி, நேத்து அந்த இதுல இது கரெக்டா பேசுனீங்க, இதை நீங்க சரியா பேசல, இதை நீங்க இப்படி பேசியிருக்கலாம் அப்படின்னா அவங்க பார்த்துருக்காங்கன்றது நமக்கு, அதுக்கு அவங்க சொன்னதெல்லாம் செகண்டரி, பார்த்துருக்காங்க அம்மான்றதே பயங்கர கிக்கா இருக்கும் அந்த டைம்ல. அந்த அனுபவம் வந்து நல்லா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்த உடனே 3 மாசத்துல அமைச்சர் ஆக்கினது, கல்வித்துறை, இளைஞர் நலத்துறை, மியூசியம்ஸ் அண்ட் ஆர்கியாலஜி, GST கவுன்சில், எதிர்பார்க்க முடியாத அவ்வளவு விஷயங்களையும் சேர்த்து கொடுத்தாங்க அந்த டைத்துல. அதோட அந்த டைத்துல தான் அம்மா வந்து அவங்க போக இருக்கிற 5 நிகழ்ச்சிகளுக்கும் என்ன அனுப்புனாங்க அந்த டைத்துல. அதே மாதிரி பிரசிடென்ட் வந்தப்ப மினிஸ்டர் வெயிட்டிங்கா கொடுத்தாங்க அந்த டைத்துல. பிரணாப் முகர்ஜி அவருடைய அவர் கூட வந்து 2 நாட்கள் முழுமையா இருக்கிற வாய்ப்பு, மிகப்பெரிய மனிதர் அவர் வந்து. அது நாங்க கொஞ்சம் பெங்காலி நமக்கு தெரியும்ன்றதுனால அவருக்கு பயங்கர தோஸ்த் ஆயிடும். அங்க வந்து காலைல அவர் கூட வாக்கிங் போறதுல இருந்து கவர்னர் மாளிகையில எல்லா புரோட்டோகாலையும் கட் பண்ணிட்டு அதெல்லாம் வாய்ப்பு கொடுத்தது அம்மா தான் அந்த டைத்துல. வந்து வந்து நான் ஜூனியர் மினிஸ்டர் அந்த டைத்துல, அப்பதான் மினிஸ்டரா இருக்கேன். வந்து ஒரு 2 வாரத்துல பிரணாப் முகர்ஜி வந்தாரு. வந்தப்போ அவர் கூட கவர்னர் மாளிகையில் இருந்தது. அவர் கூட்டு போறது, இங்க கூட்டு போறது, அங்க கூட்டு போறது. அந்த தாம்பரத்துல ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு, அங்க அவரை கூட்டு போய் கூட இருந்தது. அவருடைய பார்வைகள், அவர் ரிட்டையர் ஆக போறாரு கொஞ்ச நாள்ல வந்து, அதனால ரொம்ப ஃப்ரீயா பேசிட்டு இருந்தாரு. அதெல்லாம் வந்து மிக முக்கியமான அனுபவங்கள். அன்பார்ச்சுனேட்லி நமக்கு, எனக்கு தான், தமிழகத்துக்கு தான், அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நான் பொறுப்பெடுத்து ஒரு 6-7 வாரத்துல போயிட்டாங்க. அப்ப இருந்து வாழ்க்கையில மறுபடியும் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கு. பட் இந்த தமிழ் வளர்ச்சித்துறை, கலை பண்பாட்டுத்துறை கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை இதுல செய்ய முடிஞ்சதுன்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் ஆழமாக இந்த துறையில செய்யறதுக்கு சிஎம் அவர்கள் ரொம்ப உறுதுணையா இருக்கிறாங்க, கண்டிப்பாக இதுல செய்வேன் நினைக்கிறேன். தூத்துக்குடியில அந்த டைத்துல சி அப்போ வந்து நான் எம்எல்ஏவா இருந்தேன். ஆனா அவங்ககிட்ட சேர்ந்து நான் கேட்ட ஒரே கோரிக்கை வந்து, அம்மா நான் பார்லிமெண்டேரியன் ஆகணும், எனக்கு வந்து அதுதான் பிடிக்கும்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் கன்சிடர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் காலகட்டத்துல. பட் அந்த டைத்துல அவங்களுக்கு அட்வைஸ் வந்து அது மாதிரி படலை, கொடுக்க வாய்ப்பு இல்லை அந்த டைத்துல. ஏன்னா சேர்ந்து ஒரு சேரக்கூட இல்லை, நாங்க அந்த டைத்துல பை எலெக்ஷன் வந்திருக்கோம், அதனால அதை தர வாய்ப்பு இல்லை. அந்த டைத்துல அவங்க கேட்டது நிஜம். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து கிறிஸ்தவ நாடா அந்த ஏரியால இருந்து வர்றவங்க தூத்துக்குடியில, அதனால அவங்களுக்கு ஆர்வம் இருக்கான்றது கேட்டது நிஜம்தான். என் வீட்டுக்காரு தான், யாராவது ஒருத்தர் தான் அரசியல் இருக்கணும், இது ரெண்டு பேர்லாம் தாங்காது மாட்டாங்க. சோ அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு பாரம்பரிய மிக்க கிறிஸ்தவ குடும்பம். அப்பா வந்து பெரிய கலெக்டரா இருந்தார், மாதிரி ஒரு நல்லா அதுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அங்க, அதனால அதை கேட்டிருந்தாங்க.
நான் கூட நீ பண்ணுன்னு சொன்னேன், அம்மா கேட்கறாங்க மேல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல. ஏன்னா அப்ப அவங்க இப்ப இறந்தாரு நம்ம பிஎஸ் பாண்டியன் சார், அவங்க ஃபேமிலியிலயும் வந்து அவங்க ஒய்ஃபுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க, அம்மா வந்து பிஎஸ் பாண்டியன் சாரோட ஒய்ஃபுக்கும். அதனால அம்மா வந்து சில ஃபேமிலியா அரசியல் இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நினைக்கிறேன் அம்மாவை பொறுத்த வரைக்கும். பட் அந்த இது நிகழாமலே போயிருச்சு. பட் எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா இஸ் மச் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட், மச் மோர் ஆஃப் அ மதர். ஐ மீன் எல்லாருமே நாங்கள் சொல்லுவோம் அம்மா இதே தெய்வம் அம்மான்னா எல்லாரும் எல்லா தொண்டர்களுக்கும் அது முக்கியமான இதுதான். பட் எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து அது வந்து அந்த வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான அனுபவம் அம்மாவோட அம்மாவோட. அதனால சில நேரங்களில் வந்து எனக்கு பற்ற பெரிய தலைவர்களே தெரியாது, ஆக்சுவலாக லேட் டு பாலிடிக்ஸ்ன்றனால அம்மாவால் தொடப்பட்டு அம்மாவால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த இதுக்குள்ளே வந்தது, அம்மாவால் நிலைநிறுத்தப்பட்டு அரசியலில் வந்த ஒருதுனால அவங்க மேலே இட்ஸ் நாட் மியர் டோக்கனிசம், இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹார்ட். எனக்கு பண்ண முடியல ஒரு நல்ல ஒரு பல நேரங்கள்ல அப்பாவும் அம்மாவும் போயிட்டு இருந்துட்டான். ரெண்டு பிள்ளைகளுக்கும் நான் பிசினஸ் சுத்திட்டு இருந்தது ஓரளவு கொஞ்சம் இன்னும் நிறைய நம்ம பிள்ளைங்களுக்கு பண்ணிருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஃபாதர் ஐம் வெரி ரிப்பென்டன்ட் ஃபாதர், தட்ஸ் வாட் ஐ வுட் சே. எனக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப லதா லோட் ஆயிட்டான்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பயுமே இருக்கு. பட் இன்வால்வ் ஃபாதராக இருக்கணும்ன்ற எண்ணம் எனக்கு எப்பயுமே உண்டு. அந்த வருத்தம் சரி, நான் பிஜேபியில இருந்து விலகினப்போ அவரு கேப்டன் அவர்கள் மனசுல மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கிய தலைவர். அந்த டயத்துல உங்களுக்கு தெரியும் அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தவங்கன்னு சொன்னார் ரெண்டு பேர், பண்டுட்டியாரும் நான் தான். அவங்க ரெண்டு பேருமே அவர் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான தளத்தில் வைத்திருந்தார். அவர் வந்து ஒரு நல்ல நண்பரை போல் என்ன ட்ரீட் பண்ணாரு, எப்பயுமே வந்து ஒரு தலைவர் தொண்டன்ற ரேஞ்சில் அவர் பார்த்ததே கிடையாது. பல விஷயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பல ஆழ்ந்த விஷயங்களை பண்ணியிருக்கோம். நீ கூட என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டோம்னு முதல்ல அவரை பார்த்துதான் சொன்னேன், அவரு கல்யாணத்துக்கு இருந்து நடத்தி வைக்கணும்னு போய் முதல்ல கேட்டதை அவர் தான் கேட்டேன். பல காரணங்களுக்காக நான் அந்த கட்சியில தொடர முடியலை, அவருக்கு தெரியும் என்ன காரணங்கள் சொல்லிட்டு. அந்த கட்சியில இருந்த வரைக்கும் முழுமையா அந்த கட்சிக்காக உழைத்தேன், நிறைய செஞ்சிருக்கிறேன் கட்சிக்கு. அதனால அந்த நேரத்துல அம்மா அவர்கள் என் மேல இருந்து அவங்க தந்த தாக்கம், அவங்க கூட ஒர்க் பண்ண முடியும்ன்ற ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு, அதற்கு மேல இந்த கட்சியில நமக்கு சில வாய்ப்புகள் வராமலே போய்விடும் என்ற ஒரு எண்ணம், எம்பி ஆகணுன்ற ஒரு பேஷன் இருந்ததுங்க. அந்த டைத்துல வந்து அது அவரு அந்த வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு, ஆனா அதுக்கு அப்புறம் தர முடியல அவரால். அவர் மீறி சில சக்திகளை அதை தடவுடாம பண்ணிடுச்சு அந்த கட்டத்துல. அது ஒரு முக்கியமான புஷ் ஃபேக்டர் நினைக்கிறேன் இங்கிருந்து. ஸோ ஆனா எந்த நேரத்துலயும் அவர் மேல எனக்கு ஒரு வருத்தமோ ஏதோ இல்லை, அவர் மேல ஒரு கோபமோ வருத்தமோ எனக்கு இருந்தது கிடையாது. அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து இது வரைக்கும் அந்த கட்சியை பத்தி நெகட்டிவா ஒரு வார்த்தை நான் பேச கிடையாது. ஓகே, அவருக்கு நல்லா தெரியும். அது வந்து அதே மாதிரி அவங்களும் அந்த கட்சியில யாரும் இது வரைக்கும் என்னை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுறது கிடையாது. ரொம்ப மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய அனிவர்சரி வந்து 31 ஜனவரி வரும், எங்க அனிவர்சரி வந்து 1 பிப்ரவரி வரும். நார்மலா 31 ஜனவரி நைட் நாங்க போவோம் அவங்களை விஷ் பண்றதுக்கு. அதுக்குமே ஒரு பெரிய கிஃப்ட் எடுத்து வச்சிருப்பாரு, அவரே தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாரு ஒரு கிஃப்ட் வந்து எங்களுக்கு கொடுக்கறதுக்கு. நான் அடுத்த நாள் காலையில எங்களுக்கு அனிவர்சரின்றதுனால 6 ஆண்டுகள் இது நிகழ்ந்தது. அது மறுபடியும் நடக்கணும்ன்றது எங்களுடைய ஆர்வம், ஏன்னோ தெரியல அது நடக்காம இருக்கு. உங்க மூலமா அது நடந்ததுன்னா நான் சந்தோஷப்படுவேன். அது வந்து ஏன்னோ தெரியல அது அந்த உறவுல கொஞ்சம் ஒரு தேக்க நிலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பா
அவங்க ஃபேமிலி அந்த அளவுக்கு நான் விலகினதை அவங்க புரிஞ்சிக்கல. கேப்டன் இப்போ நான் அந்த விக்ரவாண்டி தேர்தலில் கூட ஒரு 2 மணி நேரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப்டன் முன்னால் உட்கார வச்சு நான் பின்னால் இருந்து வண்டியில் போகிற ஒரு அனுபவம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. திடீர்னு அவரு அது சிலுப்பிக்கிட்டு மேல எழுந்து நான் மேலதான் நிற்பேன் சொல்லிட்டு அந்த பிரச்சார வண்டியில மேலே நிக்கிறப்ப இது பழைய நினைப்பா இருந்தது. அந்த டைத்துல வந்து சரி எனக்கு இங்க பாருங்களேன், பிஜேபியில இருந்திருக்கிறேன், தேமுதிகல இருந்திருக்கிறேன், ஏடிஎம்கேல இருக்கிறேன், இந்த ரெண்டு கட்சிகளும் நான் இருந்த ரெண்டு கட்சிகள்லயும் வந்து யாருக்கும் என் மேல எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, எனக்கும் அவங்க யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. மாறியதற்கு காரணம் அம்மா மேல எனக்கு இருந்த ஈர்ப்பு, அம்மா என் மேல வைத்த ஒரு ஒரு அட்ராக்ஷன், ஒரு நம்பிக்கை. இங்க வந்து நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்ற ஒரு எண்ணம் அது உண்மையாயிடுச்சு. அது வந்து எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் நான் முன்னால் இருந்தவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு நெகட்டிவா இருந்து நான் போனேன்னு கிடையாது. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கு, அந்த எதிர்பார்ப்பு துணுக்கலாகல, இதுதான் சரின்னு என் மனசு சொல்லிச்சு, நான் செஞ்சிட்டேன். ஆனால் தேமுதிக பொறுத்த வரைக்கும் கேப்டனை பொறுத்த வரைக்கும் அவன் மேல எனக்கு இருக்கிற ஒரு மிக மிக பெரிய மரியாதை, மிக மிக பெரிய ஒரு பாசம் என்றென்று இருக்கும்னு நினைக்கிறேன். அது மீண்டும் பழைய உறவு துளிர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கை என் மனசுல இருக்கு. அது வரும் வரை காத்திருப்போம். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி சார். வந்திருக்கும் நோ பாலிடிக்ஸ்ல எங்களோட விவரம் பர்சனல் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.